பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செவந்தி, ஏகப்பட்ட ஐட்டங்களோடு உள்ள வர்ற, என்ன விசேஷமா? சொல்றேன் மாமா. எங்க பாட்டி? இதோ வராங்க பாரு. என்ன செவந்தி, எதுக்கு என்ன கேக்குற? சொல்றேன் பாட்டி, இந்த வீட்லயே நீங்க தான் பெரிய ஆளு, உங்களை கேட்காம வேற யாரு கேட்க போறேன்? என்னடி சங்கதி சொல்றேன் பாட்டிமா, மது எல்லாருக்கும் கூட. என்னங்க பாட்டி? சித்தப்பா கதை எடுத்துக்கோங்க. பாட்டி இந்தாங்க. இந்தா என்ன ஸ்வீட் குடுக்கற, ட்ரெஸ் குடுக்கற, விஷயம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கறியே? சொல்றேன், இருங்க மாமா. பாட்டி இந்தாங்க, இது உங்களுக்கு. ரகு இந்தாங்க, இது உங்களுக்கும் பூர்ணிக்கும். அம்மா எங்களுக்கு இல்லையா? இதோ இருக்கே தரேன். இந்தா மது, இது உனக்கு. செவந்தி, இந்த மாதிரி புடவை எடுக்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்ட. இப்பவாது சொல்லு, என்னடி சங்கதி? பாட்டி இன்னைக்கு அந்த தமிழ்நாடு டீலர் வந்திருந்தாரு. வந்தவர் சும்மா வரல, கையோட ஆந்திரா டீலரையும் கர்நாடகா டீலரையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அவருடைய வீட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. நம்ம ஊர்காய சாப்பிட்டுருக்காங்க. ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு ஒரு அமௌண்ட்டை அட்வான்ஸாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. இன்னும் பாருங்க, ரெண்டு மூணு மாசத்துல தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இப்படி இந்த மூணு ஸ்டேட்லயும் எல்லார் வீட்லயும் நம்ம ப்ராடக்ட் தான் இருக்க போகுது. இத சாப்பிடாதவங்களே இருக்க போறது இல்ல. பாட்டி உங்களை டிவியில பேட்டிலாம் எடுப்பாங்க, அப்போ என்னையும் சொல்ல மறந்துடாதீங்க. செவந்தி, நீ தான் கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி நாலு பேரை பிடிச்சி இதை வளர்த்து விடுற. இத்தனை வருஷமா எனக்கு இந்த வேலை தெரியும். யாராவது இதை வாங்கினாங்களா? இல்லை இல்லை, ஏதோ நீ கொண்டு போய் விற்க போய் தான் எல்லாம் நல்லபடியாக நடக்குது. அதனால் யார் பேட்டி எடுத்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் செவந்தின்னு தான் சொல்லுவேன். ஆமாம் செவந்தி, அத்தைக்கு இதெல்லாம் செஞ்சு வெளியில் கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதை எப்படி செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதை நீ கரெக்டாக செஞ்சிட்ட, அதனால தான் இன்னைக்கு இது இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. அப்படி இல்லை அத்தை, நாம கொண்டு போய் நாலு பேருக்கு கொடுக்கலாம், டேஸ்ட் நல்லா இருக்கணும்ல, அப்போதானே திரும்ப வாங்குவாங்க. அதனால இது முழுக்க முழுக்க பார்ட்டிக்கு தான் சொந்தம். நாம கொண்டு போய் வெளியில சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். செவந்தி, இனி இது இங்க மட்டும் இல்ல, வட இந்தியா ஃபுல்லா கூட நம்ம அப்பதான் கைமணம் போகும் பாரு. இங்க வடநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து இங்க வேலை பார்க்கறாங்க, இங்க தான் சாப்பிடுறாங்க, ஊருக்கு போவாங்கல்ல, போகும்போது இதெல்லாம் அங்க வாங்கிட்டு போவாங்க. அங்க உள்ளவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இது பிடிச்சு போகும். அதனால நமக்கு இந்த வியாபாரம் பெரிய லெவல்ல வரப்போகுது பாரு. மாமா இந்தாங்க. என்னமா இது, எல்லாத்துக்கும் எங்கிட்ட கணக்கு கொடுத்துக்கிட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்? நீ தான் இந்த வீட்டோட தலைவி, எல்லா செலவையும் நீயே பார்த்துக்க. எனக்கு என்ன தேவையோ அதை நான் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். இல்லை மாமா, எப்பவும் போல வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க, ஃபேக்டரி விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். இந்தாங்க. என்னம்மா? ஏங்க வாங்கிக்கங்க, அவள் ஆசையை கொடுக்குறாள்ல. நீ வாங்கிக்கடா,
செவந்தி கிட்ட இருந்தா என்ன, உன்கிட்ட இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானடா. வாங்கிக்க. என்னங்க மாமா புடிங்க. ரகு, இது உங்களுக்கு. நம்ம ஃபேக்டரிக்காக நீங்க எத்தனையோ வகையில சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. எனக்கு ஃபேக்டரியில இருக்கிற எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஒரு அமௌண்ட்டை பிரிச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்களும் பூர்ணிமாவும் நம்ம ஃபேக்டரிக்காக நிறைய உழைச்சிருக்கீங்க. பூர்ணிமா ஃபேக்டரிக்கே வந்து வேலையெல்லாம் பார்த்தா. இது ஒரு சின்ன ஷேர் தான், வாங்கிக்கோங்க. பரவாயில்ல, நீ இருக்கட்டும். அதான் அப்பா பாத்துக்கிறாருல, அதுக்கப்புறம் என்ன? அது வேற ரகு, இது உங்களுடைய உழைப்புக்கான ஷேர். புடிங்க, அட வாங்கிக்குங்க. கூலி கொடுத்து உன்கிட்ட வேலை செய்யறவங்களா மாத்தலான்னு பாக்குறியா? நீ முதலாளி, நாங்க வேலைக்காரங்களா? ஃபேமிலி பிசினஸ் சொன்னா மொத்தமா ஃபேமிலியோட இருக்கணும். இப்படி தனித்தனியா கொடுத்து நீ பாஸ்னு காட்டிக்காத. அதெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்கோ. அஞ்சுக்கும் பத்துக்கும் உன் வாசல நிப்பாங்களே இந்த ராதா செல்வி எல்லாம், அவங்க கிட்ட போய் உன் முதலாளித்தனத்தை காட்டு. பரவாயில்ல ரகு, நான் பூர்ணிமாவுக்கு என்கரேஜா இருக்கும் தான் அதை கொடுத்தேன். அத அவ தப்பா எடுத்துட்டு போறா, என்ன பண்றது? விடு செவந்தியே, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு இவள மாதிரி நாலு பேரை பார்த்துட்டு தான் சொல்லி இருப்பாங்க. ஆகிற வேலைய பாரு. அம்மா, இப்போ உங்ககிட்ட காசு வந்துருச்சுல, நம்ம ஒரு கார் வாங்கலாமா? காரா? ஆமாம்மா, நம்ம ஒரு கார் வாங்குவோமா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கார்ல தான் வராங்க, எனக்கும் ஆசையா இருக்குமா. செவந்தி, குழந்தைங்க சொல்றதும் சரிதான், செலவு கணக்கெல்லாம் பாரு. ஏதாவது மீதம் இருந்துச்சுனாக்கா அதுல ஒரு கார் வாங்கிடலாம், அது ஒன்றும் தப்பு இல்லம்மா. இப்ப உலகம் எப்படி தெரியுமா இருக்கு, கார்ல போனா அதுக்கு ஒரு விலை கொடுப்பான், பைக்ல போனா அதுக்கான விலையை கொடுப்பான். நடந்து போனா பெருசா எதுவும் இருக்காதுமா. நம்ம உபயோகிக்கிற பொருளை வச்சுதான் நம்ம மதிப்பை எடை போடுவான். அதனால குழந்தைங்க சொல்ற மாதிரி கார் வாங்கலாம்னு எனக்கு தோணுது. நீ ஒன்னும் யோசிக்காம வாங்கு.